Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷலான அட பிரதமன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவங்க இந்த ரெசிபியை ஓணம் டைம் ஸ்பெஷலா செய்வாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பால் அடை மிக்ஸ்னு சொல்லி கடையில் விற்பாங்க. இந்த அடை மட்டும் வாங்கி நம்ம ஒரு அரை கப் எடுத்துருக்குறோம். அதை ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தண்ணி 2 கப் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேலு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பால் அடை, அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது அரிசியில் செய்கிற ரெசிபி தாங்க. இது போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிற சமயத்தில் இன்னொரு பேனில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடணும். மற்றபடி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை, வெறும் கரைஞ்சால் போதும். கரைஞ்சதுக்கப்புறமே இது வடிகட்டி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த அடையும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமேலு இதை தனியாக வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே வெளியில் வந்துடும், நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பாகு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த அடை, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெள்ளை பாகில் இந்த அடை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அடை வந்து இந்த வெள்ளம் கூட வேகணும். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமேலு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் பாலில் 2வது பால் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் பால் தனியாக இருக்குது, இது 2வது பால், அது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த தேங்காய் பால் ஊற்றுறது தாங்க டேஸ்ட்டே இதில், இந்த ரெசிப்பியில். இந்த ரெசிப்பியை 2 விதமாக செய்வாங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிறோம், இன்னொன்று சர்க்கரையும் பாலும் ஊற்றியும் செய்வாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகணும். அதுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து முதல் பால் ஊற்ற போகிறோம். முதல் பால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்ல, அதனால் கடைசியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேல அதில் முந்திரி பருப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பும் தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிற இந்த மிக்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான அடை பிரதமன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.